இப்போ இவ்வளவு நாட்களாக இல்லாமல் திடீரென்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பிஜேபி கையில் எடுக்கிறதுக்கான தேவை என்ன? இந்த ஆர்எஸ்எஸ்க்கு தொடக்க காலம் முதலே மகாத்மா காந்தி அவர்கள் மீது கடுமையான கோபம் இருந்தது. இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸோட ஃப்ரண்ட்டாக தான் பிஜேபின்ற கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் தான் அதோடைய தாய் கழகமாக இருந்துகிட்டு இருக்கு. சுதந்திரம் அடைந்த நாள் முதல் இன்று வரை நமது கரன்சி தாள்களில் மகாத்மா காந்தி அவர்களின் படம் மட்டும்தான் இடம்பெறுகிறதுன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. கோட்ஸே வீரசாவர்கர் எல்லாரும் சேர்ந்து காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்று அத்தனை முறை சதித்திட்டத்தில் ஈடுபட்டதுக்கான காரணம் என்ன? பாகிஸ்தான் என்று ஒரு நாடு முஸ்லீம்களுக்காக என்றே உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே, அவன் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான்? இந்தியா எங்கள் நாடு. இது இப்படியே நீடிச்சிச்சுன்னா ஒரு கட்டத்தில் இந்திய ரூபாய் நோட்டுகளில் காந்தியின் படம் நீக்கப்பட்டு நேதாஜி அல்லது இவர்கள் விரும்பிய தலைவர்களின் படங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்தியாவின் தந்தையாக மகாத்மா காந்தி இனிமேல் அழைக்கப்படக்கூடாதுன்றது நோக்கியவர்கள் போகும். எஸ்டிசி வேர்ல்ட் நேயர்களுக்கு வணக்கம். அனைவரும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சமீபத்தில் இந்த குடியரசு தினத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் சிலையை, அந்த சிலையோட பிம்பத்தை மோடி அவர்கள் திறந்து வைத்துவிட்டு கிட்டத்தட்ட நேதாஜி போலவே ஒரு தொப்பியையும் மோடி அவர்கள் அணிந்து கொண்டு உரையாற்றியதையெல்லாம் அனைத்து தேசிய ஊடகங்களும் ஒளிபரப்பின. நாமும் அதை பார்த்தோம். இப்போது இவ்வளவு நாட்களாக இல்லாமல் திடீரென்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பிஜேபி கையில் எடுக்கிறதுக்கான தேவை என்ன? எதற்காக நேதாஜியை கையில் எடுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. நேதாஜியை கொண்டாடுறதில் யாருக்கும் ஒன்றும் வருத்தம் இல்லை. இத்தனை நாட்களாக இல்லாமல் இப்போது ஏன் நேதாஜியை கையில் எடுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸோட ஃப்ரெண்ட்டாக தான் பிஜேபின்ற கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் தான் அதோடைய தாய் கழகமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ்க்கு தொடக்க காலம் முதலே மகாத்மா காந்தி அவர்கள் மீது கடுமையான கோபம் இருந்தது. மகாத்மா காந்தியோட நினைவு நாள் வந்து நாளை வருகிறது என்பது உங்களை எனக்கு நாளையோ நாளன்னைக்கோ வருது, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த மகாத்மா காந்தி அவர்களை இந்து மகாசபா, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் சுட்டு கொண்டன என்பதையும் வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த காந்தி அவர்கள் மீது ஒரு முறை காந்தி வந்து 30 ஜனவரி 1948 அன்று சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதற்கு முன்பு காந்தி அவர்களை கொலை செய்ய 5 முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது நம்மில் பலரும் அறியாத ஒரு விஷயம். அந்த 5 தாக்குதல்களையும் காந்தி அவர்கள் மீது நடத்த முயன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, நாதுராம் கோட்ஸே உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் கும்பலை சேர்ந்தவர்கள் தான் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காந்தி அவர்களை பற்றி நம்ம எல்லாருமே சிறுவயதிலிருந்தே படிச்சிருப்போம். அவருடைய வாழ்க்கை முறையே தனி. அண்ட் இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தி அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நமக்கும் தெரியும், நாம் அதெல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது காந்தி அவர்களுடைய வந்து இந்தியாவே கொண்டாடுகிறது. நாம் அவரை தேச தந்தை என்று சொல்கிறோம். சுதந்திரம் அடைந்த நாள் முதல் இன்று வரை நமது கரன்சி தாள்களில் மகாத்மா காந்தி அவர்களின் படம் மட்டும்தான் இடம்பெறுகிறதுன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது, சரிங்களா? இப்படி இருக்கும்போது இந்த காந்தியோட கிட்டத்தட்ட பிஜேபி செய்கிற செயல் வந்து காந்தியோட பங்கை ஓரங்கட்டுவது தான். ஓரங்கட்டிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை இவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர்கள் செய்யும் நடவடிக்கைகளுக்கு பின்னால் இவர்களின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால்தான் நாம் இந்த போன்ற விஷயங்களை எளிதாக அணுக முடியும். காந்தி அவர்களை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி கும்பலுக்கு தொடக்க காலத்திலிருந்தே பிடிக்காது. ஏன் காந்தி அவர்களை பிடிக்காது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், திரு காந்தி அவர்களால் தான் இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இதர மத சிறுபான்மையினரும் அவர்கள் ஒரு இந்தியா எங்கள் நாடு என்பது போல ஒரு உரிமையோடு நாங்கள் இங்கே வாழ்வோம் என்ற உரிமையோடு இவர்கள் இங்கே இருப்பதற்கு காரணமே காந்தி என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். கோட்ஸே வீரசாவர்கர் எல்லாரும் சேர்ந்து காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்று அத்தனை முறை சதித்திட்டத்தில் ஈடுபட்டதுக்கான காரணம் என்ன? பாகிஸ்தான் என்று ஒரு நாடு முஸ்லீம்களுக்காக என்றே உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே, அவன் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான்? இந்தியா எங்கள் நாடு, முஸ்லீம்க்குன்னு ஒரு நாடு வேணும்னு நீ பிரிஞ்சு போயிட்ட. அப்போ இங்கே இருக்கும்போது இங்கே நீங்கள் இந்துக்கள் தான் இங்கே இருக்க வேணும், நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்றதான் ஆர்எஸ்எஸோட நோக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸுடைய அடிப்படை தேசபக்தி அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும். அந்த இந்து ராஷ்டிரத்தில் இந்துக்களை தவிர வேறு யாருக்குமே இடம் கிடையாதுன்றதான் அவங்களோட நோக்கம். இல்லைன்னா காந்தியை போய் அவர்கள் சுட்டுக்கொள்ளுறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? காந்தி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் பிரிவினை ஏற்பட்ட சமயத்தில் 55 கோடி ரூபாயை தருவதாக ஒப்புக்கொண்டது. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவோடு சேராமல் தனியாக இருந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியை பாகிஸ்தானைச் சேர்ந்த பத்தான்கள் படையெடுத்து வந்து காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்திய போது காஷ்மீர் மன்னர் ஹரிசிங், ராஜா ஹரிசிங் அவர்கள்
இந்தியாவிடம் உதவி கோருகிறார். அப்படி அவர்கள் கோரும் சமயத்தில் இந்திய தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானும் நாமளும் பிரிஞ்சு தான் வந்தோம், பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது, அந்த பிரிவினை சமயத்தில் ஏற்பட்ட கலவரத்தை சொல்கிறார்கள், நாமும் பதிலுக்கு இங்கே தாக்குதலாக நடத்தியிருக்கோம். ஆனால் கொடுத்த வாக்கை மீறும் விதமாக காஷ்மீர் மீது தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தான் படையெடுத்து சென்று காஷ்மீரை பிடித்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இதுபோல் நடந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு பாகிஸ்தானுக்கு நாம் தர்றதா சொன்ன 55 கோடியை தரணும் அப்படின்றது தான் நேரு பட்டேல் போன்ற தலைவர்களின் நிலைப்பாடுகளாக இருந்தது. அந்த நிலைப்பாட்டுக்கு பிஜேபி மற்றும் இப்போ பிஜேபி கிடையாது ஜன்சங் என்று அப்போது இருந்தது, இந்து மகாசபா மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோட ஆதரவு பட்டேல் மற்றும் நேரு அவர்களோட நிலைப்பாட்டுக்கு அவர்கள் ஆதரவு அளித்தார்கள். என்னென்னா, பாகிஸ்தான் வந்து காஷ்மீருக்கு பத்தான்களை அனுப்பி படையெடுத்து வர்றாங்க, நாம் எதுக்கு நம்ம தர்றதா சொன்ன 55 கோடியை தரணும்னு சொல்லும்போது காந்தி அவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார். காந்திக்கு வருத்தம் என்னென்னா, என்னை பற்றி என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள் தலைவர்களுக்கு தெரியும், நாம் 55 கோடி எங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கணுன்ட்டு வாக்களி சொன்னால் அவன் இதை பண்ணா அதை பண்ணான்ற காரணத்தை காட்டி 55 கோடியை நாம் கொடுப்பதாக சொன்ன 55 கோடியை கொடுக்காமல் இருப்பதுன்றது கொடுத்த வாக்கை மீறுவது, இந்தியா சொன்னபடி அந்த 55 கோடியை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு காந்தி அவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் தொடங்குகிறார். காந்தி இது போல் வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் தொடங்குகிறாரே, அவரோட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நேரு பட்டேல் போன்றவர்கள் இறங்கி வந்து அந்த 55 கோடியை சொன்னபடி பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. இது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு காந்தி அவர்கள் மீது கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் வந்து காஷ்மீரில் பூந்து அடிக்கிறான், நீங்கள் வந்து 55 கோடி நான் கொடுத்தே ஆவேன் சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற அடிப்படையில்தான் அவர்கள் பின்னாளில் காந்தியை சுட்டு கொலை செய்யும் அளவுக்கு சென்றார்கள். ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துட்டோம், காந்தி அவர்களை இவர்கள் கொலை செய்ததுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இவர்களுக்கு மத சிறுபான்மையினரை பற்றி துளியும் அக்கறை கிடையாதுன்னு சொல்கிறதை விட அவர்களை விரோதிகளாகவே பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்திய சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக இந்தியா முழுமையும் காந்தியை கொண்டாடுவதை இவர்களால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் தான் காந்தியை விட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளார் என்ற அடிப்படையில் தான் நேதாஜியை மையப்படுத்தும் வேலைகளை தொடங்கி இருக்கிறது பிஜேபி. இது இப்படியே நீடிச்சிச்சுன்னா ஒரு கட்டத்தில் இந்திய ரூபாய் நோட்டுகளில் காந்தியின் படம் நீக்கப்பட்டு நேதாஜி அல்லது இவர்கள் விரும்பிய தலைவர்களின் படங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்தியாவின் தந்தையாக மகாத்மா காந்தி இனிமேல் அழைக்கப்படக்கூடாதுன்றதை நோக்கி இவர்கள் போகும். ஏன்னா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேவை கொண்டாடுகிற கட்சி தானே இது. இன்றைக்கும் வந்து கோட்சே தான் உண்மையான வீரர், கோட்சே செஞ்சது நல்லதுன்னு சொல்லிட்டு கோட்சேவை வணங்கக்கூடிய பிஜேபியின் எம்பி சாத்வி பிரக்ஞா அவர்களைத்தானே பிஜேபி வந்து டிஃபென்ஸ் கமிட்டியில் பார்லிமெண்ட்ரி டிஃபென்ஸ் கமிட்டியில் மெம்பராக போட்டாங்க. அண்டு நேதாஜி, பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இது போல் எண்ணற்ற தலைவர்கள் சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார்கள். காந்தியை ஏன் மையப்பொருளாக வச்சுருக்கோம், இவர்களுக்கு பங்கு இருந்தாலும் கூட இவர்கள் ஏன் சுதந்திர போராட்டத்தின் மைய கருவாக மாறவில்லை அப்படின்னா, காந்தி ஒரு வழியில் காந்தி உறுதியாக இருந்தார், நான் சத்தியாகிரகம் அகிம்சை வழியை தவிர வேறு எந்த வழியிலும் நான் போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன், நான் நடத்தும் போராட்டத்தில் வன்முறை நடைபெற்றால் நான் உடனடியாக அந்த போராட்டத்தையே நிறுத்துவேன், வன்முறைக்கு எனது போராட்ட வடிவத்தில் இடம் கிடையாதுன்றதில் காந்தி தீர்மானமாக இருந்தார். ஓகேங்களா, பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் போன்றவர்கள்லாம் ஆயுத போராட்டம் ஒன்று தான் பிரிட்டிஷாரை வீழ்த்துவதற்கான வழி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டிபெண்ட்டாக ஆங்காங்கு அந்த பாராளுமன்றத்தில் குண்டு வீசி அதற்காகத்தானே பகத்சிங், ராஜகுருலாம் தூக்கிலிடப்பட்டார்கள், அது போன்ற முறையை கையாள வேண்டும் இடதுசாரி வழியில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நேதாஜி அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, நேதாஜியும் இவங்க எல்லாருமே தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நேதாஜி என்ன பண்ணுறாருன்னா, நாம் இங்கே வந்து காந்தி சொல்கிற வழியில் நாம் சுதந்திர போராட்டத்தை நடத்தினோன்னா நாம் பிரிட்டிஷாரை விரட்ட முடியாது. ஸோ என்ன பண்ணலான்ட்டு அவர் யோசிக்கிறார்னா, இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு புறம் அமெரிக்கா, பிரிட்டன், இதர நாடுகள் ஒரு புறம், இவர்கள் நேச நாடுகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், இவர்கள் ஒரு புறம் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு எதிராக போரிடுகிறார்கள், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய பாசிஸ்ட் சக்திகளோடு இந்த இரு கூட்டமைப்பும் போரிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் நேதாஜி அவர்கள் என்ன நினைக்கிறார் என்றால், பிரிட்டிஷ் நமக்கு எதிரி, ஜெர்மன்ஸு, ஜெர்மானியர்கள், ஜப்பானியர்கள், இத்தாலிக்காரர்கள் ஆகியோருக்கு பிரிட்டிஷ் எதிரி, நாம் ஏன் இந்த எதிரியோடு கை கோர்த்து பிரிட்டிஷை எதிர்க்கக்கூடாதுன்றதான் நேதாஜி அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய இராணுவம் என்ற ஐஎன்ஏ எனப்படக்கூடிய இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து ஜப்பானிய தலைவர்கள், ருஷ்ய தலைவர்கள், ஜெர்மானிய தலைவர்கள் இவர்களையெல்லாம் சந்தித்து ஒரு இராணுவத்தை உருவாக்குகிறார். ஆனால் இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் பிரிட்டன், அமெரிக்கா தலைமையிலான நேச நாடுகள் தான் வெற்றி பெறுகின்றன, ஜப்பான் வீழ்த்தப்படுகிறது, ஜப்பான் மீது
இரண்டு முறை அணுகுண்டுகள் ஹிரோஷிமா நாகசாக்கியில் போடப்பட்டது. அவை இந்த ஜப்பான் சரண்டர் ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போது ஜப்பானோடு அப்போது பயிற்சி பெற்று கூட்டணி அமைத்திருந்த இந்திய தேசிய இராணுவம் நேதாஜியின் ஐஎன்ஏவும் அப்போது பிரிட்டிஷாரிடம் சரண்டர் ஆகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். பகத்சிங் ஒரு புறம் போராடுகிறார், நேதாஜி ஒரு புறம் போராடுகிறார், இது போல் பல்வேறு தரப்பினர் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்து மகாசபையை சேர்ந்தவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாளில் தான் அவர்கள் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு மற்றும் கோபத்தின் காரணமாக அவர்கள் பிரிட்டிஷாரோடு பின்னாளில் கைகோர்ப்பதெல்லாம் பின்னாடி தான் நடக்குது. ஸோ தொடக்கத்தில் இவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்றாலும் நேதாஜி இன்றைக்கி ஏன் முன்னிலைப்படுத்தவில்லை, காந்தியை தான் ஏன் இந்திய சுதந்திர போராட்டத்தின் மையமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நேதாஜி அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றதான்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறவில்லை என்பது தானே யதார்த்தம். நேதாஜி அவருடைய வழியில் அவரால் முடிந்த வகையில் சுதந்திர போரில் ஜப்பானியர்களோடும் ஜெர்மனியோடும் கூட்டணி சேர்ந்து பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும் என்று அவர் முயன்றாலும் கூட அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது என்பது யதார்த்தம். மிகவும் பின்னாளில் ரொம்ப தாமதமாகத்தானே வந்து ஐஎன்ஏவை சேர்ந்தவர்கள்லாம் சுதந்திர இந்தியாவில் தான் அவர்களுக்கெல்லாம் தியாகி சுதந்திர போராட்ட பென்ஷன் வழங்கப்பட்டது, வேறு சில சலுகைகள் வழங்கப்பட்டன. ஆனால் நேதாஜியோட முயற்சி தோல்வியில் முடிந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. இதன் காரணமாகத்தான், ஏன்னா பிரிட்டிஷார் யார் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இவங்க எல்லாரும் சுதந்திர போராட்டம் நடத்தினாலும் பிரிட்டிஷார் யாரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்றால் காங்கிரஸையும் காங்கிரஸ் தலைவர்களையும் அழைத்து தான் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் காந்தியை கொண்டாடுகிறோம். அப்படி நாம் காந்தியை கொண்டாடுகிறோம் என்ற இந்த அடையாளத்தையும் மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்போது இவர்கள் புதிதாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கையில் எடுத்து காந்தியுடைய பங்கை வரலாற்றிலிருந்து இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்ற முயற்சிகளில் தான் இவர்கள் ஈடுபட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு வரலாறு என்ன, இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடியது யார், அதில் வந்து முக்கிய பங்களிப்பை செய்தது யார் என்றதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷார் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சிறையில் அடைத்த போது என்னை சிறையில் இருந்து விடுதலை செய்யுங்கள், நான் உங்களுக்கு காலம் முழுவதும் விசுவாசமாக இருப்பேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்களும் சுதந்திர போராட்டத்திற்கு எந்த விதமான பங்கையும் செலுத்தாத ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்களாம் இன்றைக்கி எது சுதந்திர போராட்டம், யார் சுதந்திர போராட்ட வீரர் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த சுபாஷ் சந்திர போஸோட சிலையை திறக்கிறத மட்டும் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக நம்ம பார்க்க முடியாது. இது போல வரலாறு நெடுக இந்திய சுதந்திர போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்களின் பங்கு, இடதுசாரிகளின் பங்கு இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதே ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் போராடி பெற்ற சுதந்திரம் என்பது போல நிறுவுவதற்கான வேலைகளில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டு கொண்டு வருகிறது. இதை நம்ம கடந்த 7 காலமாகவே இவர்கள் இத்தகைய முயற்சிகளை எடுத்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் இப்போது சமீபத்தில் வந்து குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் அணிவகுப்புக்கு கூட டெல்லியில் அனுமதி மறுக்கப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். இது 1857 முதல் சுதந்திர போருக்கு முன்பாகவே தமிழகத்தில் மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், சுதந்திரம் திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கட்டபொம் போன்றோர் பல்வேறு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே தமிழகத்தோட அணிவகுப்பு வந்து டெல்லியில் அனுமதி மறுக்கப்பட்டது. ஸோ வரலாற்றை திரிக்கும் வேலையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இந்திய மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டோர் இதை மிக மிக விழிப்போடு இருந்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். வணக்கம்.